அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி வினோத். நம்மளுடைய சேனலில் நம்ம தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஃப்ரீயாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஎன்ஏயோ, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம யூனிவர்சிட்டி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி, வெட்டினரி யூனிவர்சிட்டியில் யூஜி அட்மிஷன் சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலில் தான் நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்பப்போ வந்து கவுன்சிலிங் வருது, எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் சொல்கிறாங்க, எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுத்துட்றாங்க. மாணவர் நிறைய பேர் தொடர்ந்து சார் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருங்க சார், நீங்கள் சொல்கிறதான் சார் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அதனால் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. அப்போ தான் ஃபியூச்சர்ஸில் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து நம்மளோட சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு இம்பார்ட்டன் அப்டேட், என்ன அப்டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மாணவர்கள் கேட்டிருந்தாங்க. சார் அந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ சார் வெளியிடுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. அதுக்கான எந்த ரேங்க் ரேஞ்சு, தென் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெயில், இது எல்லாமே வந்து இப்போ வந்துருச்சு. தொடர்ந்து மாணவர்கள் வந்து மெயிலாக ரிசீவ் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். இந்த கவுன்சிலிங் ஃபுல் டீட்டெயில்ஸ், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். வாங்க போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம டிஎன்ஏவில் யூஜி அட்மிஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2023-24 அகாடமிக் ஸ்ட்ரீம்ஸில் ஜென்ரல் கவுன்சிலிங் ஃபார் தி ஆன்லைன் மோட், ஓகேங்களா? அதாவது கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18-25 வரைக்கும், அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20-5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம். கவுன்சிலிங்னு சொன்ன நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், சார் கவுன்சிலிங்னா நம்ம நேரில் போ மீன்ஸ் போனோமா, இல்லை வந்து கம்ப்யூட்டர் பக்கத்தில் உட்காரணுமா, நம்ம எப்படி காலேஜ் செலக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கட்டணும். கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினாவே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாதிரி தான் கணக்கு. நீங்கள் கவுன்சிலிங் ஃபீஸ் அட்டனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து என்னாகும், சீட் அலாட்மெண்ட் ஆகும். சார் நான் வந்து இந்த ரேங்க் அதிகமாக இருக்குது, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டலாமா கட்டக்கூடாதா, இந்த மாதிரி நிறைய டவுட் வரும். அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டிடுங்க. கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா அது சப்போஸ் இந்த ரவுண்டில்னா கூட அடுத்த ரவுண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலுக்கு, தென் பிசி எம்பிசி உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ருபீஸ் நீங்கள் கட்டணும். பிசிஎம்லாம் எஸ்சி SCA தென் பார்த்தீங்கன்னா STக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1500 ருபீஸ் கட்டணும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டில் மெயில் இருக்கும், அதை பற்றி சொல்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரேங்க் ரேஞ்ச். இப்போ ஜென்ரல் இருக்கவங்க 1-18484 வரைக்கும் இருக்கவங்க என்ன பண்ணலாம், இவங்களுக்கு மெயில் வந்துருக்கும் ரேங்க்கு. ஏன்னா 31%க்குள்ளே இருக்கவங்க தான் இந்த ரேங்க் ரேஞ்சு. தென் பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-27342 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க ஃபஸ்ட் பேஸ் கவுன்சிலிங். அப்போ இவங்க எல்லாமே இவங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்து உங்களுக்கு வந்து மெயில் வரல அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏவுக்கு மெயில் பண்ணி அனுப்பலாம், கேட்கலாம். தென் பார்த்தீங்கன்னா எம்பிசி பார்த்தீங்கன்னா 1-18574 ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1-23756 பிசிஎம் பார்த்தீங்கன்னா 1-32573 தென் எஸ்சிஏ பார்த்தீங்க அப்படின்னா 1-23862 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க்குங்க. நீங்கள் எஸ்சிஏவோட ரேங்க் நினைக்காதீங்க, ஓவரால் ரேங்க்கில் எஸ்சிஏ இருந்தாங்க அப்படின்னா அவங்க 23 ரேங்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்தது. தென் எஸ்டி பார்த்தீங்கன்னா 1-22946 ரேங்க்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா எஸ்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள், ஓகேங்களா. இதுதான் ஓவரால் இது பெஸ்ட் ஆன் தி ரிசர்வேஷன் பேஸ் பாலிசி இருக்குது. இதில் என்ன அப்படின்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதாவது எம்பிசிக்கு கட் ஆஃப் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. எம்பிசி ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க, நல்ல கட் ஆஃப் இருக்கிறதுனால எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிசிஏ காட்டிலும் எஸ்சிஏ காட்டிலும் இவங்க எல்லாத்துக்கு காட்டிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எம்பிசிக்கு இந்த வருஷம் என்னது கட் ஆஃப் ஆன் ஃபார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் அளவுக்கு இருக்குது எம்பிசிக்கும், பார்த்தீங்களா. எம்பிசியோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆன் ஃபார் வித் ஜென்ரல். அப்போ வந்து எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போஸ் நீங்கள் கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் என்ன பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகிறது தான் பெஸ்ட்டு. சப்போஸ் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போகணும், நல்ல காலேஜ் சொல்லுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன பண்ணுங்கள், நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல காலேஜ் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா. காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் எதனா உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலையும் நான் இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய யூடியூபுடைய லிங்க்கும், தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப் லிங்க்கு, தென் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி கூகுள் ஃபார்மும் கொடுக்குறேன், அதை ஃபில் பண்ணிக்குவாங்க. ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் இந்த கவுன்சிலிங்கில் எப்படி வந்து சப்போஸ் இந்த கட் ஆஃப் கம்மியாக இருக்குது சார் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கும் நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யூஸ் பண்ணிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.